the next week, total cost for the day. And you have to find the cost when output is 4 units. இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் வேல்யூ 4 யூனிட்ல என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே சி ஈக்குவல் டு என்ன பண்ணுவார், 2/3 ஃபார் எக்ஸ் யூரை 4 தென் 35/2. இப்போ என்ன வரும், 8/3 பிளஸ் 35/2 எல்சிஎம் என்ன வரும், இங்கே இன்டூ த்ரீ தென் இன்டர்ஃபில் என்ன வரும், இன்டூ 2. எல்சிஎம் வந்து 6 இல்லையா, ஸோ இங்கே இன்டூ 2 இங்கே இன்டூ 2. ஸோ இந்த இடத்துல 16 தென் 105/6. ஸோ இந்த 6+5 வந்து 11. 11 ஐ திங்க் பேலன்ஸ் ஃபார் தி 121 பேலன்ஸ் 2 இல்லையா, ஸோ 121/6. அடுத்தது ஆவரேஜ் காஸ்ட் வென் அவுட்புட் இஸ் 10 யூனிட். ஆவரேஜ் அப்படின்னாவே டிவைட் பை எஸ் இல்லையா, ஆவரேஜ் மீன்ஸ் டிவைட் பை எஸ். எதை டிவைட் பண்ணணும், காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷன் யூ ஆர் டிவைடிங் பை எஸ். அப்போ காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், ஓகே 2/3 தட் மீன்ஸ் டி பை எஸ் ஃபார்முலா இஸ் டி பை எஸ். டி மீன்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஃபங்க்ஷன். அப்போ 2/3 எஸ் தென் 35/2. இதை நம்ம என்ன டிவைட் பண்ணுறோம், எஸ்ஆர் டிவைட் பண்ணுறப்ப எஸ்எஸ் கேன்சல். ஸோ 2/3 பிளஸ் 35/2 எஸ் இதோட நிறுத்தில் ஆவரேஜ் வென் ஆவரேஜ் காஸ்ட் வென் எக்ஸ் ஈக்வல் டு 10. அப்போ எஸ்க்கு 10 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ ஹியர் ரைட் 2/3 தென் 35/2 இன்ட்டு 10. எஸ்ஆர் வந்து 10 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ இப்போ டே 5 டேபிள்ஸ் 7 டைம்ஸ் இந்த இடத்துல 2 டைம்ஸ் வேறு எதுவும் கேன்சல் ஆகும் இல்லையா. ஸோ 2/3 பிளஸ் 7/4. ஸோ எல்சிஎம் 12 அப்படிங்கிறப்போ அது ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண 8 தென் 21/12. ஸோ 29/12. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 29/12. So this one is correct. You know, one step is there, that are the reason. So coming to the next one, as you are going to get marginal cost is given. Marginal cost is given, our formula is different point of view. Marginal cost formula, d/dx of cost function. Cost function is differentiation marginal cost. So this is d/dx. டிஃப்ரெண்ட் இப்பெல்லாம் பார்த்தா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் 1 d/dx ஆஃப் பர் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 2/3 பிராக்கெட் 1. இது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்சியேஷன் 0. ஒவ்வொரு டைமும் பார்க்க எழுத வேண்டாம். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 2/3. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வென் அவுட்புட் இஸ் 3 யூனிட்ஸ்னா எக்ஸுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே நமக்கு இந்த ஆன்சர் வந்து 2/3 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுவே இன்னொரு சம்பருக்கு தட் ஆல்சோ பி டூ மேம். ஸோ இங்கே வந்து தேர்ட் சொன்னா ரெவன்யூ ஃபங்க்ஷன் தென் காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ரெவன்யூனா வருவாய், காஸ்ட்னா அதனுடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லி. அப்போ இது நம்ம எப்படி இருக்கலாம், எக்ஸ் கியூப் மைனஸ் டூ எஸ். இப்போ ஆவரேஜ் காஸ்ட்னா ஃபார்முலா என்ன, டி பை எஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ்ஆர டிவைட் பண்ணுற. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 2s/s. ஸோ எஸ்ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ் காஸ்ட். தென் ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். த நெக்ஸ்ட் ஒன் மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் ஃபார்முலா என்ன இருக்கா, டி பை டிஎஸ் ஆஃப் காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷனுடைய differentiation. So d by ds of s cube minus 2s. s cube is the differentiation of power 1 on the first one. 1 power first is 3 and 1 s square. n into s power n minus 1. The formula is equal to every time you study this formula. 3 sine of 1 power first one. Minus fractionary differentiation 1. So the answer for this 3s square minus 2.
Now coming to average revenue. Revenue function for the average number is equal to SR divide by. So R by S. So 14x minus S by S by S. So this is equal to 14 minus S. Then marginal revenue. Marginal revenue of single point, we can have marginal number and differentiation convenience. So D by DX of R. R is the differentiation convenience. So D by DX of R is what? R is 14x minus S by S. So this is equal to S and the differentiation 1. So 14 bracket 1. X side is 2, side is 1 power 1. So this is 14 minus 2 x. So we check the answer for this. Last one 14 minus 2 is 14 minus x. Then 3 x square minus 3 x minus 2. So all these answers are correct. From more easy or some there. Business math are easy. So then we do the next problem in the next video. Thank you.